பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம் சூரியனின் வகை கிரகமான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் அவருடன் சுக்கிரன் புதன் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு செல்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் பின்னர் வைகாசி இருபதாம் தேதி கடக ராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார் கேது பகவான் ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் பக்ரம் அடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் அதிசாரம் அடைந்த குரு பகவான் ராசியிலும் சஞ்சரிக்கின்றார்கள் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து குரு பகவானால் பார்க்கப்படுகிறார் மாதத்தின் தொடக்கத்தில் குரு மங்கள யோகமும் புத சுக்கர யோகமும் உங்களுக்கு ஏற்படுவதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக மேலோங்கும் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் மாத தொடக்கத்திலேயே பக்ர இயக்கத்தில் இருக்கிறார் நடைபெறும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் செய்ய நேரிடலாம் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவ்வப்போது விலகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் மேல் அதிகாரிகளை அனுசரித்துச் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்கள் ராசிநாதன் மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்திலேயே சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கின்றார் பொதுவாக சனி மற்றும் செவ்வாயின் பார்வை அவ்வளவு நல்லது என்று கூற முடியாது இப்பொழுது கும்பத்தில் குரு பகவான் வீட்டிருந்து செவ்வாயை பார்க்கின்றார் எனவே செவ்வாயின் தாக்கம் கொஞ்சம் குறையலாம் அவரது பார்வை புனிதம் அடைந்து சனியின் மீது பதிவதால் மலைபோல் வந்த துயர் பணிபோல் விலகும் செவ்வாய் தைரியக்காரகன் என்பதால் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிருப்புகளின் திருமணம் கைகூடி வரலாம் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ஒன்று கூடி சஞ்சரிக்கின்றது அது இல்லாமல் அதிபதியான சூரியனும் அவர்களோடு இணைந்து சஞ்சரிப்பது மிக மிக சிறப்பாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் இல்லத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரவேண்டிய சம்பள பாக்கிகள் வந்து சேரும் அரசஸ் பணியில் சேர முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடி வரலாம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் எனவே பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம் ஜூன் மூன்றாம் தேதி ராசிக்கு செவ்வாய் வருகிறார் அங்கு அவர் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் வாகன மாற்றங்கள் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் உடன்பிறப்புகளின் நலன் கருதி ஒரு தொகையை நீங்கள் செலவிட நேரிடலாம் வீண் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் அந்த விரயத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் கொண்டதுதான் இந்த மேஷ ராசி குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப நலன்களுக்காக அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே பரஸ்பர அனுநியமும் ஒற்றுமையும் நிலவும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்கள் ராசியில் புதன் சுபபலம் பெற்றிருப்பதால் கொரோனா பாதுகாப்பு தடுப்பூசியை நீங்கள் தைரியமாக போட்டுக் கொள்ளலாம் பக்க விளைவுகள் ஏதும் இருக்காது நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து சேரும் உள்ளவர்கள் சக ஊழியர்களுடன் பழகும் பொழுது பேச்சிலும் செயலிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்துள்ள நீச்சராகு உங்கள் ராசிக்கு மிக அமர்ந்துள்ளார் இதே காரணத்தினால் திட்டமிட்டு செலவு செய்வதும் பிறருக்கு கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் இதே காரணத்தினால் நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை செய்ய வேண்டும் பிறருக்கு பணம் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் மேல அதிகாரிகளுடன் முடிந்தவரை வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அனுகூலமாகவும் மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சென்ற பல மாதங்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலை இனி படிப்படியாக மாறலாம் தொற்று நோய் இரண்டாவது அலை காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு லாபம் பாதிக்காது வியாபாரம் தொடர்ந்து அபிவிருத்தி அடையும் அரசாங்க கெடுபிடிகள் எல்லை மீறி போகாது கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக வருவதால் வருமானம் படியாக உயர்வதை காணலாம் தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சக கலைஞர்களுடன் ஏற்பட்டிருந்த பகையுணர்ச்சி நீங்கும் அரசியல் துறையில் ஈடுபட்டிருந்தால் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் இருந்தால் வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கிறது கட்சியில் ஆதரவு பெருகும் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் மத்திய அரசு தொடர்புகளினால் பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது விவசாயத்துறையில் ஈடுபட்டிருந்தால் மேகாதிபதி சுபம்பலம் பெற்றிருப்பதால் இம்மாதம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது சூரியனின் வெப்பம் கடுமையாக இருப்பினும் பயிர்களை அது விபரீதமாக பாதிக்காது ஏனென்றால் நிலவளமும் நீர்வளமும் குறையாமல் இருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் மட்டுமே கல்வியில் வெற்றி பெற முடியும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அதிகரிக்கும் ஆண்டில் படிக்கும் பலருக்கு நேர்முக தேர்வுகளில் வெற்றி கொடுத்து வேலை வாய்ப்பு உண்டாகும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உங்கள் விருப்பம் போல் கல்லூரியில் சேர இடம் கிடைத்து மகிழ்ச்சியாக கல்வியில் சேர்வீர்கள் பெண்களுக்கு இம்மாதம் பொருளாதார பற்றாக்குறையில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் உண்டாகும் தாய் மற்றும் உடன்பிறப்புகள் தகுந்த நேரத்தில் உதவி செய்வார்கள் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பிறருடன் பழகும் போது சக்திக்கு மீறிய வாக்குறுதி அடுத்தவர்களின் தலையிடாமல் இருப்பது சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் முன்னேற்றத்தை பெறுங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் பைகாசு இரண்டு ஆறு பத்து பதினான்கு பதினாறு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகள் செய்யவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் சந்திராசம தினங்கள் என்று பார்த்தால் வைகாசி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் சற்று வேண்டிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை முடிந்தவரை தள்ளி போடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு யோகா தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள் உணவில் அதிகம் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது சிறப்பாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் மாதமாக இருக்கும்